ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க பாதாமி ஒன் டே ட்ரிப் வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பாதாமி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப் போக ஷேர் ஆட்டோ எடுத்தோம். 20 ருபீஸ் ஆச்சு. பஸ் ஸ்டாப்பில் நியர்பை ஹோட்டலில் 300 ருபீஸுக்கு ரூம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம். ஹாட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ரூமும் க்ளீனாக இருந்தது, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ரெடி ஆகிட்டு அங்கே கொஞ்சம் செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாதாமி பஸ் ஸ்டாப்லேருந்து பன்சங்கரி அம்மா டெம்பிள் போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே டைமிங் பஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒன் டே ட்ரிப் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகும், மற்ற பிளேசஸை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் ஆட்டோவை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பாதாமி வ்ளாகில் ஃபஸ்ட்டு பிளேஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம், பனசங்கரி அம்மா டெம்பிள். இந்த டெம்பிளோட டைமிங்ஸ் காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், ஈவினிங் 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த குளத்தில் தான் இறங்கி காலை நினச்சிட்டு தலையில் தண்ணியை தெளிச்சிக்கிட்டு உள்ளே போகணும். இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கடவுளுக்கு துர்கை என்னும் மற்றொரு பெயரும் இருக்குது. துர்கை என்று சொன்னால் துக்கம் என்று பொருள். அதனால் தன்னை நாடி வரும் பக்தர்களின் துக்கத்தை போக்குபவள் என்று நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்ற பனசங்கரி திருவிழா ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. இந்த திருவிழா ஜனவரியிலேருந்து பிப்ரவரியில் நடக்கும்னு சொல்கிறாங்க. கூட்டம் அவ்வளோவா இல்லை, ஸோ வெயிட்டிங் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. கடவுளையும் நாங்கள் நல்லா பார்த்தோம். அங்கே இருக்கிற ஒரு பாட்டிக்கிட்ட அடுத்து எங்கே போகலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நாங்க எங்க போனோம்னு உங்களுக்கு அடுத்த வ்ளாக்ல காமிக்கிறேன். அன்டில் தென் கெஸ் பண்ணிட்டே இருங்க நாங்க எங்க போனோம்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.